மனுஷனின் இன்னொரு வாழ்வு உண்டு. ஒரு மனுஷனுக்கிட்ட இன்னொரு வாழ்வு. இந்த வாழ்வில் இருந்து புசிப்போம் குடிப்போம் இருப்போம் அப்படின்னு போகிறதல்ல இந்த வாழ்வு. ஒரு கிறிஸ்துவ வாழ்வு, வெற்றி வாழ்வு என்றால் என்ன? இருக்கிற காலத்தில் நன்றாய் வெற்றியாய் வாழ வேண்டும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு வாழ்வு ஒன்று இருக்கு பாருங்க, இன்னொரு வாழ்வு. அந்த வாழ்வு என்ன? அதான் மெய்யான வாழ்வு, அதான் மெய்யான வாழ்வு. சிலவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இவர் போய் பார்த்தாராட்டிருக்கு. சிலவங்க சொல்லுவாங்க, இவர் போய் பார்த்தாரா, இவர் பார்த்த மாதிரி சொல்கிறாரு. ஏங்க, நல்லா இருக்கிற வரைக்கும் அனுபவி ராஜா அனுபவி, அனுபவி ராஜா அனுபவி, நல்ல சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு, தண்ணி அடி தம்படி, படத்துக்கு போ, ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கோ, வெப்பாட்டி ரெண்டு மூணு வச்சுக்கோ, நாலஞ்சு வச்சுக்கோ, ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் கூட பண்ணிக்கோ. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? ஆ, எல்லாம் அம்மா 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 பார்வதி அம்மா அந்த அம்மாலாம் ஏகப்பட்டிருக்காங்க பாருங்க. தயாள் அம்மா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு அம்மாவை என்ன செஞ்சுக்கலாம், கல்யாணமே பண்ணிக்கலாம். கல்யாணமே பண்ணிக்கலாம், பண்ணிட்டு ஜாலியாயிரு, வாழ்க்கையே நல்லா அனுபவி. ஏன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைங்கிறது தான் மக்களுடைய ஒரு ஒரு கூற்று. இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஒரு வாழ்வு இல்லை. சொல்லாங்க பாருங்க, இந்த வாழ்வில் தான் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். பார்த்துருக்கேன் நான் ஃபேஸ்புக்கில், இன்னொரு வாழ்வில் அண்ணன் தம்பியாக பிறக்க போகிறோமா? கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. கேட்கும்போது ஆமாம், இன்னொரு வாழ்வு நம்ம இருக்க போகிறோமா? இன்னொரு வாழ்வில் நீங்கள் அண்ணன் தம்பியாக இருக்க போகிறீங்க, இன்னொரு வாழ்வில் நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்க போகிறீங்க, இன்னொரு வாழ்வில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருக்க போகிறாங்க. பைபிள் எடுத்து காமிக்கிறேன். ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்வு என்ன அப்படின்னா, அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இதோடு முடிச்சுக்கணும், இதுக்கப்புறம் எந்த வாழ்வும் கிடையாது. அதனால் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு டைம் இல்லை, பிஸியாக இருக்குதுன்னு சொல்லு. கடவுளை தேடுறதுக்கெல்லாம் முடியாது. நோ, ரிலீஸ் பண்ணிருக்கான், தலை படம் வருது, தலை போய் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் ஃபஸ்ட் ரிலீஸு, முதல்ல போகிறோம். அவர் வர சூப்பர் ஸ்டார் படம் வருது முதல்ல, அங்கே தான் நிற்க போகிறோம். சர்ச்சாவது ஒன்றாவது சண்டே மார்னிங்கில் ரிலீஸ் பண்ணானா உடனே முதல்ல அங்கே தான் நிற்கிறது, இங்கே வர்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் முக்கியம், ஏன்னா இருக்கிற வாழ்வில் இதுதான் முக்கியம்னு சொல்லி எல்லாம் கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவ மதத்திலுக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. சரிங்களா, குடிப்பு, தண்ணி அடிக்கிறது, பீர் பிராந்தி அடிக்கிறது, ரம் அடிக்கிறது. ஒருத்தர் சொல்கிறார் ரம்முக்கு, ஆர்யூஎம் ரம்முக்கு, அவர் சொல்கிறார் என்கிட்ட, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன ஆர்யூஎம்னா? ரெகுலர் யூஸ் மெடிசனா, புதுசாக ஒரு அர்த்தம் கொடுக்குறான் ரம்முக்கு. நீங்கள் ரெகுலராக என்ன பாருங்கள் பாஸ்டர், ஒரு மூடி மட்டும் அப்படியே குடிச்சிட்டு பேசாமல் ஒரு குருன்னு இருக்குங்களா, மெடிசன் மாதிரி அது. எப்படிங்க, ஃபுல்லாக குடிக்காதீங்க, இது ஒன்று குடிங்கன்னு நான் சொன்னேன். அது மல்லிகடை வைக்கலாம்ல, டெய்லி டெய்லி தானே பருப்பு சாப்பிட்றீங்க, டெய்லி பருப்பு அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி அதையும் மல்லிகளை வைக்கலாம்ல, ஏன் அதுக்குன்னு தனியாக வைக்கிறாங்க? இதில் வைக்க முடியாது, இதை வைக்கவே முடியாது. டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது, அது ரொம்ப மோசமானது. மனுஷனுடைய வாழ்வுங்கிறது இந்த வாழ்வில் நாம் நல்ல வாழ்வாய், வெற்றி வாழ்வாய், சந்தோஷமாய், சமாதானமாய், சிறந்து விளங்குற வாழ்வாய் மாறுவதற்கு கிறிஸ்துவ மார்க்கம் உண்டு. இதோட நின்று விடுகிற மார்க்கம் அல்ல, இதற்கு மேலேயும் இருக்குது. இதுக்கு மேலேயும் நல்வாழ்வு வாழ முடியும், வெற்றியுள்ள வாழ்வை வாழ முடியும், ஜம்முன் இருக்க முடியும், நித்திய வாழ்வாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் நமக்கு ஈவாய் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கிறிஸ்துவ மார்க்கத்தில் கிறிஸ்துவ முறைப்படியே அடக்கம் பண்ணணும்? சிலவங்க சொல்கிறாங்க கிறிஸ்துவ மார்க்கத்தில், அப்படின்னா ஐயா கிறிஸ்துவ மார்க்கத்தில் அதனுடைய முறைப்படி அடக்கம் பண்ணுறது முக்கியமா? புதைக்கிறோம் இல்லையா, அந்த புதைக்காதபடி
பிடிச்சிட்டோம்னா பரலோகம் போக மாட்டோமா? எல்லாத்துக்கும் பைபிள் சொல்கிறேன் நினைப்போம். ஏன் புதைக்கிறோம், ஏன் எரிப்பதில்லை? கிறிஸ்துவ மார்க்கத்துலேயும் அப்படிப்பட்ட காரியம் செய்கிறோம். எல்லாத்துக்கும் பைபிளில் விடைகள் உண்டு. அப்போது முதலாவது நாம் நம்ப வேண்டியது என்ன, இந்த வாழ்வுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்வு இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் நான் சொல்வேன், நான் பார்க்கல. ஆனால் அது நான் நம்புகிறேன். எப்படி பாஸ்டர் அதை நம்புகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரீன் வயிற்றில் ரெண்டு பிள்ளைகள் உருவாங்கினார்கள், ட்வின்ஸ். எப்படிங்க? ரெட்டை குழந்தைகள் உருவானாங்க. ரெட்டை குழந்தைகள் உருவான உடனே அவர்கள் சொன்னார்கள், அந்த ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்தை சொல்லுது, 10 மாதம்தான் இதுக்குள்ளே இருப்போம், 10 மாதம்தான் இதுக்குள்ளே இருப்போம், இதுக்கப்புறம் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட. உடனே அடுத்த குழந்தை சொல்லுது, நீ பார்த்தியா? சொல்லுது, பார்த்தா பேசு. நீ பார்த்துருக்கியா? எதையும் பார்க்காம பேசாத. நம்மால் சொல்லுவாங்கள்ல, பார்த்தா மட்டும் நம்பு, எதுவும் பார்க்காம நம்பாத. கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், தீர விசாரிக்கணும், அதுக்கப்புறம் நம்பு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, இல்லை இல்லை, ஒரு நீதி இருக்குது, 10 மாதம்தான் இருக்க முடியும் வயிற்றுக்குள்ள, அதுக்கப்புறம் வெளியே போயிடுவோம். அட, சும்மா நீ பார்க்காத பேசிட்டுக்காத. நமக்கு இதுதான் உலகம், ஒன்றடி கூட சும்மா ஒத்திக்கிட்டே இருப்போம். உனக்கு டியூப் வருது, எனக்கு டியூப் டியூபாக தோங்குது, அது பாட்டு நம்ம குடிச்சுக்கிட்டே உங்களை என்ன, இந்த டியூப்பில் என்னென்னமோ வருது, சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கிட்டு அப்படி நாம் பாட்டு இருந்துக்கலாம். என்னமோ சாப்பிட்றாங்க, அதெல்லாம் உங்களை வந்துருக்கு, பிரச்சனை இல்லை. நீ வந்து 10 மாதம் கழிச்சு வெளியே போவேன், இந்த உலகத்துட்டு வேறு உலகம், இதுதான் உலகம், இதுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். ஆமாம், நான் இதான் நம்புகிறேன், நீ சும்மா சொல்கிற, அப்போலாம் நீ போய் பார்க்காத, நீ சொல்ல நான் நம்ப முடியாதுன்றிச்சான். உடனே பக்கத்தில் குழந்தை சொல்லிச்சான், இல்லை இல்லை, நாம் வெளியே போகிறோம், நிச்சயமாக போவோம், அதனால தான் நம்ம கண் காது கையெல்லாம் பாரு, மாதம் மாதம் பெருசாகிட்டே இருக்குது பார், மாதம் மாதம் பெருசாகிட்டே இருக்குது பார். அப்படின்னோடனே ஆமாம், அதனால் நம்ம இங்கே விட்டுட்டு, இது 10 மாதம்தான், இதுக்கப்புறம் அந்த நாள் ஒரு குவிரிக்கப்பட்ட நாள் தான் இருப்போம், அதுக்கப்புறம் இதை விட்டு வெளியே போகிறது உறுதி. அதே போல தான் உங்களுடைய உயிர், உங்களுடைய ஜீவன் குறிக்கப்பட்ட நாள் உங்கள் கூட தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும், பிரிஞ்சே போயிடும். அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான், சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு எப்படி உள்ளுக்குள்ளே எப்படி கை கால் முகம் கண்ணெல்லாம் எப்படி உருவாய் வளருதோ, அதே போல தான் இங்கே தெய்வத்தை பற்றிதான அறிவை ஊட்டி ஊட்டி உங்களுடைய மனதை நாங்கள் செய்கிறோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். உள்ளான மனுஷன் அவனுக்கு பேருனுங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், 2 கொரிந்தியர், புதிதாக்கப்படுகிறான், 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் 16வது வசனம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனுக்கு அம்பாரு உள்ளுக்குள்ள அவன் தான் கடவுளை பற்றி அறியணுங்கிற எண்ணம் உண்டாகும், சர்ச்சுக்கு போகணும் எண்ணம் உண்டாகும், சரிங்களா? அப்படி எந்த எண்ணமும் இல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு எதுவுமே வளராமல் இருந்துச்சுன்னா அது என்ன ஃபால்ட்டு, கோர பிரசவம் பெருங்க. ஊனமாக குழந்தை பிறக்குதுங்க, ஏன்னா வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி செக் பண்ணி பார்ப்பாங்க பாருங்க, ஹார்ட்டு பிடிக்குதா, அது போல இது பண்ணுதான், எல்லாம் சரியாகவே இருக்கும், சரியா இருக்கும். ஆமாம், அதில் ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆச்சுன்னா அது வெளியே வரும், பிறந்துடும், வளர்ச்சி இல்லாமல் பிறந்துடும், அல்லது நாளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா குரல் பிரசவமாக போயிடும். இதே போல தான் இங்கே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் செய்கிறான், புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருந்து ஒரு நாள் வரும் பொழுது இந்த உலகம் பொய்யான உலகம், இதை விட்டுட்டு மெய்யான உலகத்துக்கு போயிடுவோம். செத்தோன்னே என்ன ஆகுது பாஸ்டர், மறிச்சோன்னே என்ன ஆகுது,
அப்படின்னா பிரசங்கி 12:17. பிரசங்கி 12:17. ஆவி தந்த தேவனிடத்துக்கு இது என்ன செய்யுதுங்க? போயிருது. நம்முடைய உயிர் ஆவி தந்த தேவனிடத்திற்கு இபதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகுவதற்கு முன்னும் போட்டிருக்கு. அவரை உன் வாலிப பிரயாசத்தின் நினை. அப்பனா என்ன அர்த்தம்? ஆவி எங்கிருந்து ஆய் வந்துச்சுங்க? கத்தர் மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே சுவாசத்தை ஊதினார்ல, அதனால இந்த ஆவி திரும்பியும் எங்க போயிரும்? எங்க போயிருங்க? பரலோகத்துக்கு போயிரும். ஏன்னா சிலவங்களுக்கு மறிச்சொன்ன என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க வந்து நினைச்சாங்க வாழ்வே மாயம் போயிட்டு இருக்காங்க. ஏன் வாழ்வே மாயம்? அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. மறிச்சொன்ன உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஸ்பிரிட்டு, அது நேரா எங்க போயிருதுங்க? பரலோக தேவன் எடுத்து போயிருச்சு. ஆத்துமா எங்க போகுது? பரதேசுக்கு போகுது. அது எங்க போகுதுங்க? பரதேசுக்கு போகுது. பாரடைஸ்மாங்க, பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பரதீசு, சரிங்களா? அந்த பாரடைஸ் அங்க போயிருது. அங்க போனோடனே அது எங்க இருக்கு? லூக்கா 19:16. லூக்கா 16:16. இங்கே பார்க்கிறோம் 23:3. பாதாளத்தின் வேதனை படுகிற தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்போ அது எங்கது? இந்த இந்த இடம் தான் பாரடைஸ். இந்த இடத்து பேருங்க பாரடைஸ். அங்க போயிருச்சு ஆவி, அங்க ஆத்மா இங்க. சரீரம் எங்க போச்சுங்க? சரீரம் மண்ணுக்கு போயிருச்சுங்க. எப்படிங்க? சரீரம் மண்ணுக்கு. ஆமா, 1 கொரிந்தியர் 15:42. 42:1. மறுத்தோளின் உயிர்த்தெழுதலும் அப்படி இருக்கும். அழி உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். நம்முடைய சரீரம் பூமியிலே விதைக்கப்படுகிறது. பூமியிலே? ஆமாம், நாங்கள் புதைக்கிறது இல்லை, விதைக்கிறோம். சொல்லுங்க. ஆமாம். இல்லை பாஸ்டர், மக்கள்லாம் புதைக்கிறாங்களே. புதைக்கிற குரூப் ஒன்று இருக்கு, அது மதம் என்ன செய்யும்? புதைச்சிரும். கிறிஸ்து மதம் புதைக்கிறச்சிரும், அது புதைச்சிரும். புதைச்சிட்டு மண்ணுக்கு மண்ணாக, தூசிக்கு தூசியாக, சாம்பலுக்கு சாம்பிளாகனு போகணும். அதுக்காக என்ன கத்தர் உண்டாக்கலை. அதுக்காக கத்தர் நம்மளே உண்டாக்கலை. நான் நம்ம சபையில் திலீப்னு ஒரு தம்பியை அடக்கம் பண்ணேன். கிராமத்தில் பல மக்களை நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு என்னை கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் சொல்கிற விதமே வேறு, நான் பேசுகிற விதமே வேறு, ஜெபிக்கிற விதமே வேறு. ஆமாம், சோத்துறோம். ஏன்னா நம்மளுடைய நம்முடைய இயக்கம் சொல்கிறப்ப நம்முடைய மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படிலாம் பேச மாட்டோம். மண்ணுக்கு மண், புழுதிக்கு புழு. ஏன் பிராட்டப் முழுக்க முழுக்க பெந்தகோஸ்தே பிராட்டப்பு, அதுவும் சிபிஎம் பிராட்டப்னால அங்கே எனக்கு இதெல்லாம் சரியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே எனக்கு இதெல்லாம் சரியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன ஆகும்? அங்கே எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா என்னென்னா, அதே 1 கொரிந்தியர் 15:56, 56, 57 தான் சொல்லுவோம் நாங்கள். அப்பவும் மண்ணு போடும் போது மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சொல்லி புதைக்கணும், விதைக்கணும். சாரி, எப்படி சொல்லி விதைக்கணும்? இதை சொல்லாதபடி
மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அநேகர் இது சத்தியம் தெரியாதனால இதெல்லாம் பேசுகிறாங்க. வசனம் இப்படி போட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே விதைக்கும் போது ஒரு ஜெய கம்பீரம் உண்டாகணும், ஒரு முழக்கம் உண்டாகணும் கல்றையில். ஏன்னா அரணமே கூறங்க, பாதாளமே ஜெயம் எங்கன்னு கேட்கணும். ஏன்னா நீ என்ன நினைச்சிட்ட இவரை இது பண்ணோன்னோன்னு இயரை விதைக்கிறோம், இது நிச்சயம் அவர் நினைச்சு ஒரு நாள் வரும் எஞ்சி நிற்பார். ஆமே ஐயோ போயிட்டாருன்னா நம்ம வீட்டு பிரிஞ்சுட்டு அவர் தான் ஒல்லியே, அவர் போகலை, நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார், அவர் போகலை. சரிங்களா, வேச்சிருக்கோம் சரிங்களா, அது எப்படி இருந்திருக்கும், அழி உள்ளதாய் வேச்சிருக்கும், கனவிலம் உள்ளதாய் வேச்சிருக்கும். அங்கே போட்டிருக்கு 42-43 சரிங்க, அழி உள்ளதாய் 1 Corinthians 15:42-43 அழி உள்ளதாய் விதைக்கப்படும், அழி இல்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஆமா, எல்லாம் விதைக்கப்படும் போதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் தான் விதைக்கிறதுலாம் எப்படிங்க, ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் எப்போ, எழுந்திருக்கும் போது ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா, அப்போ என்னுடைய ஆவி தேவங்கிட்ட போயிடுச்சு, ஆத்மா பாரடைஸ் போயிடுச்சு, சரீரம் இங்கே மண்ணில் வேச்சாச்சு. இப்போ என்ன ஆகுது பாஸ்டர், அப்போ புதைக்க தான் செய்யணுமா, மண்ணுடைய சரீரத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா, மண்ணில் போட்டு தான் செய்யணுமா, விதைக்கணுமா, எரிக்கக்கூடாதா, எந்த விதையாச்சும் எரிப்பாங்களா, எரிச்சா அவன் லூசு, எரிச்சா லூசு பைய, விதையை வைக்கிறான் பார், விதை நல்லா போய் தீ வச்சிருக்கிறான் பார். அதனால தான் முதல் ரீசன் இந்த சரீரம் விதை, அதனால் நாங்கள் விதைக்கிறோம், எரிப்பது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் காரியம் புரிதுங்களா, ஏன் அவங்க எரிக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை அவ்வளோதாங்க, சொம்புல கையில் கொடுத்துறாங்க. ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டு எரிச்சிட்டு கிடச்சி கையில் சொம்புல கொடுத்துறாங்க, இந்த அப்பா உங்கள் அப்பா கலசமாக அது என்ன, இந்தாங்க அப்பாவுடைய கலசம் வச்சுக்கோங்க, அவன் சொம் எங்கள் அப்பா எப்படி இருந்தாரியா, ஹைட்டாக சம்பு இருந்தார், சொம்பு ஆக்கிட்டாங்களே நம்ம ஆளுங்க, அதான் நம்ம சொம்பு சொம்பு பையன் திட்டம்ல, ஒரு வேளை இதுலேருந்து வந்திருக்குமா நான் நினைக்கிறேன். சரிங்களா, வச்சு கையில் கொடுத்துட்டு அதை அப்படியே வச்சுக்குவோம், செல்ஃபில் வச்சுக்குவாங்க, ஐயோ அப்பா 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 சொம்பாயா அப்பா, அப்பா வேற விதத்தில், ஏன்னா அவங்களுக்கு இதில் பற்றிலாம் தெரியல. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். நாசம் மோசம் இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி உண்டாகுதுன்னா, பாதுகாவல் ஏன் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா, அநேக விதமான ஐக்கியத்தில் அநேக விதமான சத்தியத்தில் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு சரியான சத்தியத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிருது, ஸ்டாண்ட் இல்லாமல் போயிருது. இன்னைக்கு கேட்கறது கிருபின்னு சத்தியத்தை கேட்போம், நாளைக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி கேட்போம், நாளைக்கு இன்னொரு பற்றி கேட்டிருப்போம், சரிங்களா, இப்படி ஒவ்வொரு நாளும் வேற வேற விதத்தில் கேட்கும் போது எதுலெல்லாம் இருப்பீங்க, நீங்க எதுல வாழ்வீங்க, எதுலயும் வாழ முடியாது. அதனால பிசாசுக்கு பிளஸ் பாயிண்ட், பலவீனம், சுகவீனம், தருத்திரம், சரிங்களா, ஆபத்து விபத்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யலாம். அவன் ஈஸியா கொண்டு வரக்கு முதலாவது சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு இல்லாம வழி விலக பண்ணிடுறான், வழி விலக பண்ணிடுறான். எல்லாமே பைபிள் தான் பச சொல்றாங்க, இங்கேயும் அங்கேயும் எல்லாம் சொல்றாங்க. ஏற்றுக்கொண்ட சத்தியம் என்ன, கிருபையின் சத்தியம், இதை எல்லாத்தை விட மேலான சத்தியம். இதுல வியாதி வரக்கூடாது, வியாதி வர முடியாது, என்ன நான் பிரசங்கம் பண்ணுவேன், வியாதி வந்தா நோ அப்படிமே, ஆபத்து விபத்து நடக்கவே கூடாது தான் சொல்லுவேன், வரக்கூடாது பிரசங்கம் பண்ணுவேன், வராதுதான் ஆகவே ஆகாது. ஸ்டாண்டர்ட் லைஃப் சொல்லுங்க, ஆமாம் ஸ்டாண்டர்ட் லைஃபாக இருந்து இதுலேயே நோக்கமாக இருந்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இப்படியே இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்படியே இருந்தால் எதுவுமே நம்மை அனுமதிக்காது. அப்படியே அனுமதித்தாலும்
சில சமயம் இருக்காங்க, சில வந்துருச்சாலும் அதை கத்தர் ஜெயமாய் நன்மையாய் என்ன செய்யற அவருடைய திட்டத்துக்கு பலனாய் மாற்றுகிறார். டாக்டர் நான் போய் பேசும்போது அவர் சொன்னது, ஐயா ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க, பரவாயில்ல, கால் முடுக்க போயிருச்சு, இந்த எல்லாம் போன் போயிருச்சு, இடுப்புலாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள நல்லா ஃப்ராக்சர் ஆகி போச்சு, இனிமேல் அதெல்லாம் வர முடியாது, 1.5 வருஷம் எங்க இருக்கணும், ஹாஸ்பிட்டலே கிடக்கணும். எப்படிங்க 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டலே இருக்கணும், அதுக்கப்புறம் வெளியே வந்தால் கூட நாய்ஸுக்குன்னு நடக்க முடியாது, படுத்த படிக்கணும், இடுப்பு போயிருச்சு இல்லை, இடுப்பு போச்சுன்னா இடுப்பு தான் மிக முக்கியம், அது போன இப்போ ஸ்பைனல் கார்டு இருந்தாலும் மாறுங்கனா அப்படியே படுத்துக்கணும், ஒன்றும் செய்ய முடியாது, வாழ்நாள் முழுக்க படுத்துட்டு இருக்கணும். அதான் சொன்னேன், இப்பெல்லாம் ஓகே ஓகே சொல்லுவீங்க, இந்த மாதிரி சுகமெல்லாம் போய் வீட்டில் போட்டோம்னா என்ன சொல்லுவீங்க, நாமே சொல்லுவோம், அப்போமே இவர் நல்லா இருந்திருக்குமே இப்படி அப்படின்னு 6 மாதம் 1 வருஷம் கழித்து நம்ம வாயை சொல்ல ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இன்னொரு காரியம், பணத்தை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்குதுன்னா நாங்கள் போய் சொல்லிட்டேன்னா நோ ப்ராப்ளம்ட்டேன், என்னுடைய ஆசை கிஸ்தி எல்லாம் இருக்குது, அதை பற்றி கவலைப்படுது, எங்கள் அப்பாவே வந்துட்டார் நின்ட்டார், எங்கள் அப்பா நோ ப்ராப்ளம்ட்டார், சரிங்களா, அதெல்லாம் நீ அதை பற்றி கவலைப்படாதான்ட்டார். அதனால் வந்து அதை பணத்தை பற்றி எங்கள் கவலை கிடையாது, பொருளாதாரத்தை பற்றி நோ ப்ராப்ளம், எத்தனை லட்சம் எவ்வளோ கோழினாலும் செல்வனா ரெடி, ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னொன்று, எங்கேயுமே இங்கே பார்க்க முடியாது, கங்கா தான் கொண்டு போகணும், அது எப்போ லாஸ்ட் சமயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று 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 பார்க்க பார்க்க அவர் கத்தரெடுத்து நம்முடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்து ஜெயம் பண்ணிட்டார், அவர் ஒப்பு கொடுத்து ஜெயம் பண்ணிட்டார். நான் பார்க்க என்ன பிரதர் பாஸ்டர் அமைதியாக இருக்கு சொல்லி கண்ணை முடி ஜெபிச்சார், அவர் ஜெபிச்சு 10 நிமிஷத்தில் ஆவி போயிடுச்சு. ஹலலூயா. ஆமாம், ஏன்னா அவருக்கு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, சிரமம் தரக்கூடாது, நம்மளால் இந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால் யாருமே 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் வீட்டில் உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கவே முடியாது. அதனால் பெட்டர் நான் கத்துட்டு போகிறது சரியான காரியம், தீர்மானம் எடுத்தார், ஜெபிச்சார். நான் அப்படி டக்குன்னு அன்னி பாஷை பேசிட்டே அவர் கண்ணை மூடினேன், அவர் கை வச்சு உசுறு போகுது, பக்கத்தில் இருக்கிறேன், அன்னி பாசி பேசிட்டு அப்படியே கை மூடி டங்ஸ் பேசிட்டே இருக்கிறேன், சிரிச்சிட்டே மேலே போயிட்டார். சரிங்களா. ஆமாம், 2 பேரும் பக்கம்தான் இருக்கணும். அவர் ஒரு மனுஷனுடைய ஜீவன் போகும்போது என்ன ஆகுன்னு எனக்கு அப்போதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சிலவங்களாம் பால் ஊத்து, தயிர் ஊத்து, மோர் ஊத்து, மண்ணை கொண்டு போடுறா வாயில், உசுறு போக மாட்டேங்க, இதில் எதுவும் கிடையாது, கத்தாவே ஸ்தோத்திரம், ஆமேன், அவ்வளோதான். சிலுவையில் எப்படி ஏசு தன்னை ஆவி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் ஒப்பு கொடுத்து ஒரு மூச்சு மட்டும் இழுத்து விட்டார், அதோடு சரி, அவ்வளோதான். சிலுவையில் எப்படி ஒரு ஆவி விடும்போது எப்படி மூச்சு எப்படி இழுத்து விட்டாரோ அதே போல் படுத்துக்கிட்டே ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டு சோத்திரம் ஆமைன்னார், அவ்வளோதான், பொருளும் போயிட்டார். ஹலலூயா. பிரிவு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், துக்கமாக தான் இருக்கும். பிசாசுடைய திட்டம் என்னன்னு தெரியுங்களா, இப்பெல்லாம் பண்ணி இவரை உட்கார வச்சு இவெல்லாம் பண்ணிட்டோம்னா என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தராக வந்து ஏன் கத்திரி இப்படி அடித்து போட்டார், கத்திரி ஆமாம் அவர் தான் வந்து வண்டி ஓட்டினார் பாருங்க, நம்ம ஆளுங்க ஆகுன்னா என்ன வரும் கோபம், யார் மேலே வரும், கர்த்தர் பண்ணிட்டார், கர்த்தர் பண்ணல பிசாசு பண்ணால், கர்த்தர் இவரை மேலே தூக்கிட்டார், லாபகரமான காரியம் அவர் பண்ணிட்டார், பிசாசு ஒரு பிளானோட பண்ணான், இவர் அடித்து ஓட்டிச்சு எல்லாம் பண்ணி உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக வந்து பார்க்கும்போது என்ன இவர் ஊழி பண்ணி என்ன பிரயோஜனம், இப்படி ஆயிட்டார் இப்படி ஆயிட்டார் சொல்லி 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 அவரை நோகடிச்சு கேவலப்பட்டு இது ஏற்று வேணாம் ஒன்று வேணாம் சொல்லி ஒவ்வொரு குடும்பம் அவங்களாம் எல்லாம் இந்துக்கள் பாருங்கள், அவங்க அவங்க தங்கச்சி மாறலாம் கிட்டத்தட்ட அவங்களாம் இப்போ தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க, அண்ணனை பார்த்து எல்லாம் வழி விலகி போய் இயேசு விட்டு போய் திரும்பியும் அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் கொலப்ஸ் ஆகணும்னு பிசாசு திட்டம், கத்த இவன் திட்டத்தை விட பெரிய திட்டத்தை அவர் வச்சார், அவர் என்ன பண்ணார், இப்படியா பண்ணுற, நான் இவனை மேலே தூக்கிட்டேன் இந்த மாதிரி எதுவும் ஆகாது இல்லை அப்படின்னு இவர் மேலே கொண்டு போயிட்டார். பிசாசு கூட்டு வந்து அடித்து இவர் இப்படி சினிமனம் ஆகணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணான், ஆனால் கத்த தயவுல ஆண்டவர் சிரமப்பட்டு இப்படிப்பட்ட காரியம் செய்யாதபடி அவரை பரலோகத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவர் அந்த குடும்பத்துக்கு தகப்புனா எல்லா தேவைகளையும் பல விதங்கள்ந்து செய்யத்தக்கதான காரியத்தை அவர் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறார்.
ஆமே. ஆ சரிங்களா. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் கர்த்தருடைய யோசனை மேலானது. அதனால் இப்படிப்பட்ட சம்பவம்னால நம்ம ஒன்று சோர்ந்து போயிட்டு கர்த்தர் மேலே கோவப்பட்டு கர்த்தர் மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அதனால் அதெல்லாம் கர்த்தர் நல்லவர் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிப்பட்டன்னு கேட்டு நான் கேள்வி கேட்குற ஏகப்பட்ட கேள்வி கேட்குறக்க நம்மளால முடியும். நான் சொன்னேன் நே சொன்னது போல தான், அங்கே ஸ்ரீலங்காவில் குண்டு வெடிச்சிச்சு பாச ஈஸ்டரப்போம், ஈஸ்டர் அன்னைக்கு கர்த்தர் உயிர்த்தது நாளப்போம் ஒரு தேவாலயத்தில் குண்டு வெடிச்சது, அது எவ்வளோ பெரிய குண்டை தடுக்க முடியாதா? ஆமாம் அவரை தண்ணி ஊற்றுவாரா நம்மளு அமைச்சன் இவர் வந்து தண்ணி நம்ம நம்ம பேசுறது பாருங்க. எத்தனை பேர் இருந்தோம் கர்த்தருக்கு தெரியாதா? எல்லாரும் தெரியும். அவரை விட கர்த்தர் திட்டம் வச்சுட்டு அதை விட திட்டம் பெரிய திட்டம். சில கேள்விகளுக்கு கர்த்தருடைய திட்டம் வேற மாதிரி இருக்கும். நம்முடைய சின்ன காக்கா மாதிரி இருக்கு அந்த புத்திக்கு என்ன செய்யாது, அறிவுக்கு இது எட்டாது. ஆமாம் அதனால் அவருடைய திட்டம் பெரிய திட்டம் வேற விதத்தில் பிசாசுடைய. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கையில் விடப்பட்டிருக்குது. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் இப்படிப்பட்ட துக்கமான காரியங்கள் இப்படிப்பட்ட காரியம் நடக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. நடந்தாலும் தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமே தீமை தான் பிசாசு தீமை பண்ணுறான், அவன் தான் தீமை பண்ணிட்டான். ஆனால் அதை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் நம்மளால நன்மையாக மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் பூர்ணப்பட்டாயிட்டுன்னா பூமியில் இடம் இல்லை, பரலோகத்தான் போக முடியும். இயேசு போல மாறியாச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இயேசுக்கு இங்கே பூலோகத்தில் இடம் பரலோகம்னா, இயேசு போல ஒரு மனுஷன் மாறிட்டார்னா அப்புறம் அவருக்கு பரலோகம் வான்னு செய்வோம் கூப்பிட்டுரும். எந்த நம்பிக்கை கிறிஸ்தவத்தில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது? ஏன்னா நான் மறுபடியும் அவரை பார்ப்பேன், நான் மறுபடியும் அவரை சந்திப்பேன் நம்பிக்கை எங்களுக்கு ஆணித்தரமாக முடியும். ஏன்னா நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம், புதைக்கப்படல. ஏன்னால் வேதம் சொல்லுது இது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் நாங்கள் வச்சிருப்போம் எழுந்திருப்போம். அதனால இப்போ எப்படி நாம் எழுந்திருக்க முடியும்? ஒன்று தசன் உனக்கு 4:16 பார்க்கும் பொழுது, ஏனெனில் கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான துணி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாரு எழுந்திருக்கிறதுங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு? கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மறிப்பதுங்கிறது பாக்கியம் ஸ்லாக்கியமான காரியம். நம்முடைய அடக்க ஆராதனை நம்முடைய சாவு கிறிஸ்துவ முறப்படி செய்வதுங்கிறது உலகத்திலே பெரிய சொத்து. அதான் ரெண்டு காரியம் இருக்குது கிறிஸ்தவத்தில், நம்முடைய கல்யாணம் கிறிஸ்துவ முறப்படி இருக்கணும், நம்முடைய சாவு அடக்க ஆராதனை கிறிஸ்துவ முறப்படி இருக்கணும். ரெண்டு தான் மிக 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 முக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில். ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா கல்யாணத்துங்கிறது உடன்படிக்க பந்தம், அது வேறு விதத்தில் அது சத்தியம், பயங்கரமான சத்தியம். இது இது இதுங்கிறது இது நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கின்ற சத்தியம். இதுதான் கிறிஸ்துவுக்குள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறிச்சிங்கன்னா அந்த அந்த கேட்டகரியில் யார் வராங்களோ அவங்க யாருங்க கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு சபைக்கு தூணாய் சத்தியத்திற்கு சாட்சியாய் விசுவாசிக்கு மத்தியில் ஊழிக்கார் மத்தியில் ஒரு நல் சாட்சியோடு கூட தேவனுக்கு உண்மையாய் சகலவற்றிலும் உண்மையாய் தேவனோடு நடக்கிற உத்தமனாய் இருந்து அவர்கள் மரித்தால் அதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் மறிச்சோடனே என்ன ஆகுது? நான் சொன்ன ஒன்று அங்கே, ஒன்று இங்கே, ஒன்று இங்கே. இதுக்கப்புறம் எக்காலம் ஊதும் பொழுது அவர் இயேசு கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடு பிரதாசத்துவத்தோடு அவர் வரும் பொழுது என்ன ஆகுன்னா, கிறிஸ்துவுக்கு மறிச்சாங்க பாருங்க, நாம் மறிச்சோம்னா அப்படியே நினைச்சிருப்போம் டக்குன்னு, முதல்ல நாம் தான் நினச்சிருப்போம், முதல்ல நாம் தான் எழுந்திருப்போம். சரிங்களா? அப்போது
முதல்ல நான் எந்திரிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், கிறிஸ்து முறைப்படி புதைக்கப்பட்டிருக்கணும், விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். முதல்ல நான் எனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா. சரிங்க பாஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் ஏன் சொந்தம் பந்தம் மாமச்சான் பங்காளி எல்லாத்துக்கும் இருக்குது, அந்த முறையெல்லாம் செய்யணும், எல்லாத்து என்கிட்ட வந்து எல்லா முறையும் செய்யலாம், என்கிட்ட வந்தா ஆ சரிங்களா. ஒருவேளை ஒரு இடத்துல போயிருந்தா அவங்க அவர் நீட்டாக ஒரு நோட்டு எழுதி வச்சிட்டார், என்னுடைய மனசாந்தி ஆகணும்னா என்னோடய விருப்பப்படினா இப்படி தான் புதைச்சி ஆகணும், கிறிஸ்துவ முறைப்படி தான் செஞ்சணும், அப்போ தான் ஆத்மா சாந்தியாக இல்லாட்டினா வந்து ஒவ்வொருத்தரையும் கோல் வந்து எழுதிட்டார். பயந்துட்டு அவங்க நேராக என்னை கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, இல்லாட்டினா அவர் வந்து எல்லாத்தையும் கொள்வாராம், அதனால் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு. அப்புறம் பங்காளி எல்லாம் வந்துருந்தாங்க, நான் சொன்னேன் முதல்ல உங்களது துண்டு போடுறது கோழி வெட்டுறது அதுதான், அப்படி அங்கே அங்கே சைடில் லைட் போய் வெட்டிட்டு வந்திருக்கையா, என்ன நீங்கள் பண்ணிடுங்க, உங்கள் மறுபடி அங்கே வெட்டியிருக்க பண்ணிட்டு முடிச்சு எங்களை பாடி மட்டும் எங்களை கொடுங்க, பாடி மட்டும் எங்களை கொடுங்க. அவன் முறைப்படி பண்ணிட்டு வீட்டில் முடிச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, கொடுத்தேன்னு அதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு இந்த போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாம் அவங்க வச்சுருந்த காசு கிசல் எல்லாம் எல்லாம் முழுசு எல்லாமே எடுத்துகிட்டு நீட்டாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு அழகாக ஒரு தேவ தூதனை போல் ஒரு பசுவானை போல் அவனை அவரை நல்லா வச்சு வெட்டில் வச்சு நான் செஞ்சேன், சத்தியத்தை சொல்லி கொடுத்தேன், சத்தியத்தை சொல்லி கொடுத்து ஏன் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு எதுக்கு அவர் செஞ்சார் அவருக்கு நான் இதை சொல்லி கொடுத்தனா அப்படி அவர் செஞ்சார், ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் மறித்தார்னா முதலாவது எந்திரிக்கணும் ஆசை, முதலாவது எந்திரிக்கணும் அவருக்கு ஆசை. இந்த கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, கிறிஸ்துவுக்கு மறித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா வெளிப்படுத்தல் 20:13 அங்கே பார்க்கிறோம் அந்த இடத்துல 20:26 முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பஸ்துமானா இருக்கிற. அப்பனா எதுங்க ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுக்கள் சொல்லுங்க. ஆமாம், கிறிஸ்துவுக்குள் மறித்தவங்க முதலாவது, அதில் அவன் பாக்கியவானும் பசுத்துமானா இருக்கிறான். நீங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், அவனுக்கு பெரிய பாக்கியம்ப்பா, எப்படியோ வந்தான் கடைசியில் இங்கே வந்துட்டான் பா, பாக்கியம் பெற்றான் அவன் சரிங்களா. இவர்கள் மேல் ரெண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, ரெண்டாம் மரணம் ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ரெண்டாவது மரணம்ங்கிறது மாம்சிக மரணம், சொல்லுங்க மாம்சிக மரணம். ஃபர்ஸ்ட் நம்ம மரிச்சோமா, மரிச்சிட்டோம். எப்பங்க மரிச்சிங்க, நான் 1989 மே மாதம் மரிச்சிட்டேன் சரிங்களா, 1989 மே 14 நான் மரிச்சிட்டேன், நீங்கள் டேட் வச்சுக்கோங்க சரிங்களா. எப்போ நீங்கள் ஞாசம் எடுத்தீங்களோ நீங்கள் அப்போ மரிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது மரணம் இருக்கு பாருங்க, அதுக்கு அதிகாரம் இல்லை, புரிதா உங்களுக்கு சொல்கிறது சரிங்களா. அப்போ கீழே வாசிங்க, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். உயிரோடு எழுந்த நாம் 1000 வருஷம் தேவனோடு கூட அரசாட்சி செய்வோம். எத்தனை வருஷங்க, இங்க 5 வருஷத்துக்கு இந்த போட்டா போடி மிஷினை மாற்று, ஓட்டை போடு, இங்கே மாற்று, அதை பண்ணு, இதை பண்ணு, ட்ராக்கு பண்ணு, அதை பண்ணு, இவி மிஷின் காணும், அதை பண்ணி, இது என்னென்னமோ பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு நாம் எத்தனை வருஷம் ஆள போகிறோம், சத்தமாக சொல்லுங்களேன், சந்தோஷமாக சொல்லுங்களேன், 1000 வருஷம் அப்படி 1000 நல்ல சந்தோஷமாக சொல்லணும், 1000 வருஷம் நம்ம ஆட்சி, நம்ம ஆளுகை செய்யும் போது நம்முடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்சி வித்தியாசமாக இருக்கும், மற்றபடிலாம் இருக்காது. நம்முடைய ஆட்சியில் கோர்ட் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி அங்கே உண்டு,
அங்க எப்படி தெரியுமா இருக்கும்? ஏசாயா 11:6 எடுத்து வாசிங்கன்னா, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். எங்கேயாச்சும் ஓனாம ஆட்டுக்குட்டி தங்குமா? நம்ம ஊர்ல இப்போ பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுரும். அப்ப என்ன ஆகுனா, ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். எப்படி இருக்கும் புலி? கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். ஏசாயா 11:6, ஒரு சிறு பையன் அவைகளை, சின்ன பையன் சந்தேகமா இருப்பான், அவன் வந்து வா ஆய் வா நங்க படு, இங்க வா சிங்கம் வந்து படு, படி முடிச்சு முடிப்பிச்சு கிள்ளுவான். சிங்க பூனை கிள்றாப்புல அப்படி சொல்லு, அது மாதிரி பிடிச்சு அது ஆரம்பம் சொல்லும், வாயை கைவிட்டு பார்ப்பான், ஒண்ணுமே இருக்காது. பால் குடி பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் என்ன செய்யும்? மாட்டை போல வைக்கோல். ஆமா, நீ எசு தின்னாலும் நான் சாப்பிடுறேன், நான் சொல்லலாம் நீ சாப்பிடுற, நீ பாதி நான் பாதி. எங்க ஆயிடுச்சு பாருங்க இங்க. ஏன்னா பாவம் இருக்காது, பாவம் இருக்காது. கீழே பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். ஐயோ இப்பெல்லாம் வைக்க முடியுமா? போட்டு அள்ளிடும். எப்படி, ஏன் இதெல்லாம்? இதெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் இப்படிதான் இருந்துச்சு. முதல் முதல்ல ஏதேன்ல ஆதாம் ஏவால் உண்டாக்கும் பொழுது இப்படிதாங்க எல்லாம் ஜாலியா இருந்துச்சுங்க. பாவம்னா என்னன்னு இல்லைங்க, பாவமே இல்லை, பாவமே இல்லை. அதனால சந்தோஷம், சமாதானம், இந்த மாதிரி ரொம்ப நல்ல எவ்வளோ ஒரு ஐக்கியம் பாருங்க. ஆனா இங்க இப்ப அப்படி இல்லையே. அக்கா உன் சாரி என்ன சாரி பாரு, எப்படி கட்டிட்டு வரா அவ குரங்கு பண்ணி. நேற்று முழுக்க காசு கேட்ட இல்லவே இல்லைன்னா இப்போ சரி வாங்கிட்டு கட்டிட்டு வரா. தோத்துறங்கா, இப்ப இப்படி ஆகி போச்சு. அங்க பாத்தீங்கன்னா அங்க அங்க நிலைமையே வேற. அங்க எப்ப இந்த நிலைமை எப்ப ஆகுதுங்க? 1000 வருஷம் சொல்லுங்க. ஆமா, அதுக்குதான் கர்த்தர் நம்மளுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி உங்களை பக்குவப்படுத்தி உங்களை நல்லா இயேசு போல மாத்தி கிறிஸ்துவுக்குள் மறிக்கும்படி அவர் பிரயாசப்பட்டு அதை அப்படி செஞ்சு உங்களை ஒரு இயேசு போல மாற்றி, பசுவானாய் மாற்றி, பாவம் இல்லாதவராய் உங்களை மாற்றி, நீங்க நீதிமானாய் அந்த இனத்தோடு இருந்து இப்படிப்பட்ட ஒரு 1000 வருஷம் அரசாட்சி உங்க கையில தரப்போறார். ஹலோ இருக்கீங்களா? ஆமென். அதனால இந்த உலகத்துலங்கிறது நம்ம அதாக்கு இதாக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறிவு இல்லாதனாலதான் பிச்சு பிரண்டி மிதிச்சு அழிச்சு பொறாம வன்கண் வாக்குவாதம் ஆச்சா பூச்சன் என்னென்னமோ பண்றான் மனுஷன். ஆனா அதெல்லாம் இந்த சத்தியம் தெரியாதனால, சத்தியம் ஒரு நாள் வரும் அங்க நம்ம இருப்போம், 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். யாரோடு? கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர் முதலாம் உயிர்த்ததில்ல. சரிங்க பாஸ்டர், நீங்கள் சொல்லிட்டீங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து கிறிஸ்துவ ஆகலை, ரகசிய கிறிஸ்துவாக இருக்கிறாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, ஞாஸ்தனம் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய மரணத்தில் வந்து ஒத்துக்கலை, அவர்லாம் இந்த மாதிரி எழுதி வைக்கலை, அதனால் எழுந்தார் அவங்க தீ வச்சு எரிச்சிட்டாங்க, தீ வச்சு எரித்து சாம்பலில் கொண்டு வந்து ஆற்றுல கரைச்சிட்டாங்க. ஆற்று தான் போடுவாங்க, ஆற்றுல கங்கா யமுனா காவேரி இருக்கு பாரு, ஏதோ ஒரு ஆத்திரம் வந்து கரைச்சி விட்டாங்க. பாஸ்டர் இப்ப என்ன செய்யறது? வெளிப்படுத்தல் 20:12-13, மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகமின் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது, அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள், சமுத்திரமும் தண்ணிலே மரித்தோரை ஒப்புவித்தது. சாம்பல் கரைச்சாங்க பாத்தீங்களா ஆத்துல, ஆத்துல நேரம் எங்க போயிடுச்சு? எல்லாரும் சமுத்திரத்துக்கு மேல எங்காச்சும் போகிறது இருக்குதா? சமுத்திரத்துக்கு மேல போகாது, அங்கதான் எல்லாம் இருக்கும்.
உலகத்தில் இருக்கிற எல்லா எங்கெங்கெல்லாம் சாம்பல் எல்லா சாம்பலும் அங்கே நின்று உட்காந்துருக்கோம். இப்போ அந்த அந்த எல்லா சாம்பலும் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த சமுத்திரம் மரிசுவரனை செய்யுது. இவர் தான் கணேஷ், குப்புச்சாமி இவர் தான் அப்படின்னு ஒவ்வொன்றா பேரை சொல்லி பேரை சொல்லி அந்த சாம்பலை ஒப்புவிக்குது. ஒப்புவிச்சோன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர் உருவத்தோடு வந்து அங்கே நின்று நியாயத்தீர்ப்பு. என்னங்க நியாயத்தீர்ப்பு? அந்த நபர் அங்கே வந்து நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பு தான் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. எப்படிங்க? ஆமாம், வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன அதான் 11 போட்டிருக்கு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் அதுமேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அப்போ வெள்ளை சிங்காசனம், அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்களுக்கு 1000 அரசாச்சுங்கிறத அதை மைனஸ் ஆயிடுச்சு. அங்கே அவங்க என்ன செய்ய முடியாது, என்றாக முடியாது. இவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு, இவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. அப்போ பாவிகள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகினவர்கள், ஏற்றுக்கொண்டு ரகசியமாக இருந்து கொண்டு எதுவுமே செய்யாதபடி இந்த மாதிரி இப்படி அவங்களுடைய இதில் போனவர்களுக்கு எல்லாத்துக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. நியாயத்தீர்ப்பு அடைந்து தங்கள் தங்கள் அந்த கிரியைக்கு தக்கதாக பரலோகத்தில் நீதி செய்திருந்தால் அவர்கள் பரலோகத்திற்கும், அக்கிரமம் செய்திருந்தால் நரகத்திற்கும் தள்ளப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அப்போ தேவன் நாம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய ஜீவிதத்தில், சரி இப்போ நாங்கள் என்ன செய்யறது, இப்போ நாங்கள் என்ன செய்ய வெற்றி வாழ் சபையில் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் என்ன செய்யறது? நீங்கள் சொல்கிறீங்களே, செழிப்பு, ஆசீர்வாதம், பணம், பொருள், காரு, பங்களா, இதெல்லாம் வெற்றியாக வாழ்னு இருக்குங்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி நாங்கள் இப்படியே யோசித்து உக்காண்டுக்கிறதா, அல்லது இது இது செய்யலாமா? நான் சொல்கிறேன், நமக்கு எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறிக்கும்படி கத்தர் உங்களை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய, கிறிஸ்துக்குள் நாம மறித்து அவருக்குள்ள மேகங்கள் மேல் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது அந்த மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தங்கள் தங்கள் கிரியத்தக்கதாக போட்டிருக்கு. எப்படிங்க தங்கள் தங்கள் கிரியத்தக்கதாக ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, நமக்கு சொல்லி கொடுத்த என்ன தெரியுங்களா, மனுஷன் எண்ணத்தை கொண்டு வந்தான், எண்ணத்தை கொண்டு போனான், ஒண்ணுமே கொண்டு வரல. நமக்கு சொல்லி கொடுத்ததுங்க சொல்லுவாங்க, மகா அலெக்சாந்தர் கை வச்சு செத்து போயிட்டாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரிலாம்? அவர் சொன்னாரு, என்னோட கையை இப்படி பெற்றி ரெண்டு பக்கம் வச்சு விட்டுருங்க, நான் உலகத்தையே என்ன பண்ணேன், ஜெயிச்சேன், ஆனால் போகும்போது ஒன்றும் கொண்டு போகலை, கையை விரிச்சு போடுங்க. நான் சொன்னேன், ஏப்பா கை விற்கிறீங்க, கை கீழே போடுங்க அப்படின்னு, பெட்டி தாங்க அது பெருசா, பெட்டிக்குள்ளே போடுங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நம்ம ஆளுக எழுதிருவாங்க, மனிதன் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகவில்லைன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன சம்பாரிச்சிங்களோ அத்தனையும் கொண்டு போகலாம். காரு கொண்டு போகலாம், பங்களா கொண்டு போகலாம், வீடு கொண்டு போகலாம், பணம் கொண்டு போகலாம், ஆஸ்தி கொண்டு போகலாம். பைபிள் இருக்குதுங்க நான் சொல்கிறது. ஹலோ, நமக்கு சொல்லி கொடுத்த பைபிள் இதெல்லாம் சொல்லித்தரல பாருங்கள், ஒன்றுமே கொண்டு போகலை. கர்த்தாவே என்ன ஒன்று நம்ம யோபு ஜோபம் பண்ணுங்க, வெறுங்கையாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியான்னு போகிறேன். நமக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றுமே இல்லை, ஒரு ஒட்டு துணி கூட நமக்கு கிடையாது. நமக்கு இப்படி சொல்லி 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 நம்ம ஆளுகளுக்கு அதான் அவர் சொன்னா பாருங்க, தம்பி படிப்பா, படிச்சு அப்படின்னு கேட்டான். படிச்சு அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அப்புறம் சம்பாதிச்சு கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சு அப்படின்னா என்னப்பா இப்படி பேசுற நீ, கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பெக்கணும் தம்பி, அப்புறம் பிள்ளைகளை பெற்று அப்புறம் என்னவா பிள்ளைகளை பெற்று வாழ்ந்து நல்லா, அப்புறம் பேர பிள்ளை பெற்று, அதுக்கப்புறம் மேலே அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே என்ன பேர பிள்ளை பற்றி, அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி அப்புறம் போய் சேர வேண்டியதான், அதுக்கு இப்படியே கண்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். இவ்வளோ ப்ராசஸ் நான் பண்ணணுமா, நான் படிக்கணுமா, சம்பாதிக்கணுமா, கல்யாணம் கட்டணுமா, வீட்டை கட்டணுமா, கார் வாங்கணுமா, பேர பிள்ளைங்களா, இப்படியே உட்கார டீ கடையில் டீ குடிச்சுட்டே இருப்பேன், பேப்பர் பார்ப்பேன், கண்ட நியாயம் பேசுவேன், ஊர் நியாயம், உலக நியாயம் எல்லாத்தையும் பேசிட்டு
டீ குடிச்சிட்டு சர்ச்சைக்கு தோத்திரம் தோத்திரம் சொல்லி சர்ச்சைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமானா அங்கே சோறு போகிறாங்க. அந்த சோத்தையும் நான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு தூணை பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு திரும்பி தூங்கிட்டு திரும்பி எழுந்து வந்துட்டு சொல்லுங்கள் ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு திரும்பி வேலைக்கு போயிட்டு இதான் அவளையே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ணால் கடைசியிலே தான் போய் சேர்ற வாழ்க்கைங்க. அவன் வயசு 18 வயசு 18 வயசு பேசி சொல்கிறான் போய் சேர்றதானுங்க. நீங்கள் வேறு அப்போ போய்க்கு சச்சில் கத்தரை வராரு கத்தரை வர நான் எதுக்கு படிச்சுட்டு நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்துட்டார்னா அப்புறம் வீணை எல்லாம் போகும்ல, அதுக்காக அவர் வரக்காக காத்துட்டுருக்குறேன். இப்படி ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு கடன் வாங்கி வச்சுருது, ஏகப்பட்ட கடன் ஊர் சுற்றி கடன் வச்சுருது, கத்தாவே வாருங்கிறது. ஏன்னா கடன் கட்ட முடியல, வந்தார்னா போயிடலாம் இல்லையா கடன் கட்ட அவன் ஆமாம் ஐயோ ஐயோ போயிட்டான் போயிட்டான் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறக்கா. அவர் சொல்கிறார் நீ மவனே வா வாங்கினதெல்லாம் வட்டி மணி தீத்தாதையா நான் வருவேன் அப்படின்னு அவர் உக்காந்துருக்கிறார். ஒரு குரூப்பு இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக சொல்லி சொல்லி கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவத்து மட்டும் இல்லை வேறு இடத்துலையும் சொல்கிறேன். ஆமாம், உலக பேச்சே எதுவுமே கொண்டு வரதில்லை, எதுவுமே கொண்டு போகிறதில்லை, எதுவுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே இல்லை. எதை கொண்டு வந்தோம்? கீதாசரம். எதை கொண்டு போக? எதை கொண்டு வந்தோம்? எதை கொண்டு போக? எதுவும் கொண்டு வரலை, எதுவும் கொண்டு போக முடியாது. இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட நான் அழிக்கும் பலன் என்னோட கூட அவனோட கூட எனக்கு இருக்கு வருது. நான் அவனுக்கு அழிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன். அப்படின்னா எந்த மருத்துவம் உங்களுக்கு ஒரு கிரியை கொடுத்துருக்கார், வாத்தியாராக இருக்கலாம், கிரியை செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் கம்பெனியில் வேலை செய்யலாம், அந்த ஒரு கிரியை சரிங்களா, மல்லிகடை வச்சு மல்லிகடை பண்ணலாம், அது ஒரு கிரியை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைங்கிற ஒரு காரியம் கொடுத்து அந்த கிரியை செய்ய சொல்லியிருக்கார், கொடுத்துருக்காரா? அவனவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின்படி உங்களுக்கு ஒரு கிரியை போய் வச்சிருக்காரு சரிங்களா. அந்த கிரியைகளின்படி அவனவுக்கு நான் அளிக்கும் பலன், எப்படிங்க நான் அவனுக்கு ஒரு பலன் அளிச்சிருக்கேன், என்ன பலனுங்க? பலனா ரிவார்டு, பலனா ரிவார்டு, பலன் அப்படின்னா செல்வாக்கு. நான் அவனுக்கு அளித்த பலன் அப்படின்னா பணம், ஆஸ்தி சரிங்களா, இதெல்லாம் ஃபேவர், இதெல்லாம் இந்த பலனில் வருது. ரிவார்டு, ஃபேவர், ப்ராஸ்பரஸ், இதெல்லாமே அவர் நம்ம கிடைச்ச பலன். நீங்கள் போனீங்களே ஏதாச்சும் பழம் கிடச்சிச்சாங்கிறாங்கள, போய் எந்த பலனும் கிடையாதுங்க, போனேன் 2000 கேட்க போனேன் அந்த ஆள் தரலை, அப்புறம் என்ன அர்த்தம், போய் பலனே இல்லை, டைம் தான் வேஸ்ட்டு. அந்த மாதிரி பலன் அப்படின்னா போனால் ஏதோ ஒரு காரியம், உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு பலன் வச்சுருக்காரா, உங்களுக்கு ஏற்ற ஒரு தாழ்ந்து வச்சு உங்களுக்கு பலன் வச்சுருக்காரா, வண்டி கொடுத்துருக்காரா வண்டி சரிங்களா. சொல்றாரு நான் அவனுக்கு அளிக்கும் பலன் வண்டி காரு வாகனம் அல்லது வீடு ஏதோ இருக்கு, அவ்வளோ அவரோ அவருக்கு வருதான், என்னோட கூட வருதான். அது எப்படி வருது? புரிதா இந்த வசனம் புரிதா புரியலையா? நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுங்கிறாரு. எப்படிங்க அவருக்கு நம்ம நமக்கு அடித்த பலன் என்ன? வீடு, பங்களா, பணம், கார், எல்லாமே வசதி வாய்ப்புகள், வேலை எல்லாம் நம்ம கழிச்சிருக்காரு. இது எப்படி அவர்கிட்ட வருது? நான் சொல்றேன், இங்கிருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய பணம் ருப்பி ரூபா நோட்டு அமெரிக்கா போகுமா? போனால் செல்லுமா? இந்தியா தானாலே முடிஞ்சு போச்சு, அது குப்பை தான். இந்தியா தானாலே ரூபா நோட்டு குப்பை தான். அப்போ உங்களுக்கு பல லட்சம் வச்சுருப்பீங்க, பல கோடி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீ அதை அமெரிக்கா போகணும்னு என்ன செய்யணும்? டாலரா மாற்றி அமெரிக்காவுக்கு போய் யூஸ் பண்ணது போல அவர் குடித்த எல்லா பலனையும் நற்கிரிகளாய் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அங்கே மேலே கொண்டு போக முடியும். புரிதா உங்களுக்கு? எப்படிங்க நற்கிரிகளாய்? எபேசியர் 2:10 எனக்கு சத்தியம் உங்களுக்கு முக்கியம், இல்லாட்டினா எங்களுக்கு உண்மை வேணாங்கிற இடத்துக்கு போகக்கூடாது சரிங்களா, எதுவுமே தேவையில்லை.
எனது கொண்டு வந்தோம், எனது கொண்டு ஒண்ணுமே இல்லை, அப்படி போகக்கூடாது சரிங்களா. 2:10, ஏனெனில் நற்கிரைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட, நாம எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. நீங்க சிருஷ்டிக்கப்பட்டதே நற்கிரியை செய்ய முடியுதான், புரியுதுங்களா? உங்களுக்கு எதுக்கு கார் கொடுத்துருக்கு? காரில் வச்சு ஊழியம் பண்றதுக்கு, நல்ல காரியம் செய்வதற்கு சரிங்களா. காரில் கஞ்சா பொண்ணு ஏற்றுறது கிடையாது காரு, அது நற்கிரி கிடையாது சரிங்களா. காரில் எப்படிங்க ஊழியம் பண்ணணும்? எதுக்கு வண்டி கொடுத்துருக்கு? சயின்னு போய் தேட்டரில் நிப்பாட்டி படம் பார்க்கறது கிடையாது, வண்டி நேராக செய்யணும் கிராம ஊழியத்துக்கு திருப்பி ஊழியம் பண்றதுக்கு சரிங்களா. எதுக்கு பணம் கொடுத்துருக்கு? ஒரு கோட்டை கட்டிங் கிடைக்கிறதுக்கு பணம் பணம் கிடையாது. அந்த பணம் எதுக்கு? அந்த பணத்தினால இயேசுவுக்கு நான் செய்ய போறேன், இதன் மூலமா பணத்து மூலமா ஊழியம் பண்றதுக்கு, நல்ல காரியம் செய்வதற்கு. ஏதாவது தேவையா அவங்களுக்கு தரக்கு, பணம் எங்கிட்ட இருக்கு ரொம்ப கஷ்டப்படும் அவங்களுக்கு தரக்கு, இந்த பணத்து மூலமா ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு, ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு ஏதோ சாப்பாடு தரதுக்கு, ஏதோ ஒண்ணு பணம் இருக்கா, பணத்தால எந்த நற்கிரியை செய்ய முடியுமோ அந்த நற்கிரியை செய்யறதுக்கு, புரியுதுங்களா? வாகனம், பணம், வீடு, ஆஸ்தி, எல்லா விதத்திலையும். வீடு எதுக்கு கொடுத்துருக்கு? நீங்க வந்து படுத்து படுத்து தூங்கிட்டு போறக்கா, நல்லா சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது தூங்க, இதேதானா? வீடு எதுக்குங்க? நாலு பேர்த்த பார்த்து வாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்கிறேன், பேசலாம் வாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வாங்க வாங்க, வீட்டுக்கு முதல்ல வீட்டுக்கு வாங்க. வீட்டில் உட்கார வச்சு இயேசு பற்றி சொல்கிறேன். எப்படிங்க? ஒருத்தர் இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றுவார். நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது, ரொம்ப ஈஸி, வாங்க. வீட்டில் அதுக்கு தான் வீடு கொடுத்துருக்கு சரிங்களா. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சொந்த வீடு ஈஸியாக கிடச்சிடும். வாடகை வீட்டுக்கே எப்படி பண்ணுறானே, இவனுக்கு சொந்த வீடு கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கற்று சொந்த வீடு கொடுப்பார். நம்மளும் வாடகை வீட்டு வச்சுட்டு யாரும் வரக்கூடாது, சத்தம் போடக்கூடாது சரிங்களா. சத்தம் ஏதுக்கு போடுறீங்க? ஆவுனே ஏன் கத்துறீங்க? கூப்பிட்டு பேசுறீங்கண்ணையா, கூப்பிட்டு உக்கார வச்சு பேசுறீங்க. நம்ம அப்படி தப்பான மென்டல் ஒரு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கூப்பிட்டு சத்தம், என்னையே கூப்பிடுவானா? நீங்களே நாலு பேர்த்து கூப்பிட்டு நீங்களே நாலு பேர்த்து பேசலாம்ல. யாரையும் கூப்பிட, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நாலு பேரை கூப்பிடுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்ல நல்லா கேட்பாங்க சரிங்களா. அதுக்கு தான் வீடு, அதுக்கு தான் வாகனம், அதுக்கு தான் பணம். இதெல்லாம் எப்படி மாற்றுறீங்க? இது மூலமாக நற்கிரியெல்லாம் மாற்றுறீங்களா? புரியுதா உங்களுக்கு? பணத்து மூலமாக, வீடு மூலமாக, கார் மூலமாக, எல்லாம் மூலமாக, எப்படியாச்சு எல்லாமே டாலராக மாறுது போல் நற்கிரியாக மாறுது. இப்போ நற்கிரியா மாறினதுக்கப்புறம் கத்த சொல்கிறாரு அவனோடு கூட இதெல்லாம் கூட வருது. இப்போ நாம் தனியாக சாகலை, நாம் செத்து போனால் சும்மா சிங்கிளாக போகலை, எப்படி போகும்? ஒரு பெரிய கூட்டத்தோடு போய் போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், போகும்போது கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு பரிசு பொருள் வாங்கிட்டு போயிடுவோம், பரிசு பொருள் வாங்கிட்டு போவோம், அப்படி பார்த்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி நின்று ஃபோட்டோ கொடுப்போம் சரிங்களா. ஏன் ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் போனால் அவர் ஒருத்தர் பார்க்க போனால் கொடுப்போம், பெரியால் போய் பார்க்கும்போது ஒரு துண்டு எடுத்து வாங்கி அவங்களுக்கு ஒரு மரியாதை. ஏதோ நம்முடைய இந்தியா பழக்கத்தில் ரொம்ப நல்ல பழக்கம், இந்த மாதிரி பழக்கம் எல்லா பக்கமும் இந்த மேரேஜ்னால் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. சாதாரண மனுஷனுக்கே இப்படி செய்யும்போது பரலோகதேவன் பார்க்க போகும்போது வெறுங்கையாக போவீங்களா? ஒன்றும் வாங்கிட்டு வராதபடி, உங்களோட எந்த ஆளும் கூட்டு போகாதபடி, சிங்கிளாக வந்துட்டு சந்திர சிங் சேர்ந்து போயிட்டு போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? இல்லவே இல்லை. எப்படிங்க நீங்கள் போனீங்கன்னா ஒரு கூட்ட ஆத்மாக்களை கையோடு கூட்டு போக போகிறீங்க. ஆமே, உங்களால் ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது உங்கள் பின்னாடி. நான் சிங்கிளாக போக மாட்டேன், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, அது இயேசுவை நோக்கி பார்க்க போகுது. நற்கிரிகளாய் மாற்றிட்டேன், எனக்கு கொடுத்த வருமானத்தில் பணத்தில் எல்லாம் நற்கிரிகளாகவே மாற்றியாச்சு, மாற்றி ஆத்ம ஆதாயம் செய்து இயேசு எனக்கு வேதம் எந்த நற்கிரிகள் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கோ அந்த நற்கிரி நான் செய்து அவரோடு நான் செய்ய போகிறேன், போய் பார்க்க போகிறேன் இயேசுவை.
ஹலலூயா. இனி எழுந்து தீர்மானம் எடுங்க, நாம போகும்போது சும்மா போகக்கூடாது. வெறுங்கையா என பரலோகத்து போக மாட்டான் அந்த கூட, நான் வெறுங்கையா வந்து உங்களை பார்க்க மாட்டேன். நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் எனக்கு பின்னாடி நிற்கணும். இந்த பிரதர் பின்னாடி ஒரு கூட்டம் நிற்குது, ஐயா போதர் பின்னாடி கூட்டம் நின்னது போல ஏன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் நிற்கணும். இயேசுவை சொல்லி அந்த கூட்டத்தோடு நானும் போய் நின்று, ஆண்டவரே உமக்காய் நீ கொடுத்த எல்லா பணத்திலையும் செல்வாக்கிலையும் ஆத்துல எல்லாத்திலையும் நான் ஊழியம் செய்து ஆத்மாக்களாய் நான் மாத்திட்டான் போறேன். ரூபா நோட்டை எப்படி டாலரா மாத்தது போல நான் நீ கொடுத்த எல்லாவற்றிலிருந்து ஆத்மாக்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி அவங்களை பரலோகத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கும் பரலோகத்தை பார்க்கும்போது எல்லாம் அப்படி கையை தட்டு உங்களை பார்த்து அத்தை சொல்றார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழிக்காரனே சந்தோஷத்தில் பிரவேசிப்பாயாக. எழுந்து நிற்போமா. கிறிஸ்துவ சாதாரணமான கடல அங்கேயும் உண்டு. அங்கே நீங்கள் பரலோகம் போகும்போது இப்போ எப்படி நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறீங்களோ அதே போல் அங்கே மகிமையின் செய்கிற உங்களுக்கு விடுக்கப்படும். எப்படிங்க? கனவீனமாக விவரிக்கப்படும், கணம் உள்ளதாக இருந்திருக்கும். எப்படிங்க? அழிவுள்ளதாய் விவரிக்கப்படும், அழிவில்லாதாய் இருந்திருக்கும். இன்னொன்று போட்டிருக்கு சரிங்களா, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இந்த சரீரம் ஜென்ம சரீரம், இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் 44 ஜென்ம சரீரம் உள்ளுக்குள்ள வச்சாச்சு. நமக்கு அடுத்த ஒரு சரீரம் தரப்போடும், அது ஆவிக்குரிய சரீரம். அந்த சரீரம் நமக்கு தரப்போடும். அந்த சரீரத்தில் இதை மனைவி என் பிள்ளை அண்ணன் தம்பி நீங்க பார்க்கலாம். சொல்றாங்க இல்லையா, இந்த பிறகு தான் பார்க்க முடியும், அடுத்த பிறகு பார்க்க முடியாதுன்னு. அடுத்த பிறகுலையும் அவங்க ரசிக்கப்பட்டிருந்தா அவங்க நீங்கள் பரலோகத்தில் பார்க்கலாம். அதான் நான் சொல்வேன், அடிக்கடி சொல்கிறது, முதல்ல உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணுங்க. எப்படிங்க பண்ணணும்? குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணுங்க. உங்கள் சொந்தம் பந்தம் மாமச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து சேரணும். அதுக்கு உங்கள் செபத்தில் வைங்க சரிங்களா, அதுக்கு பாரப்படுங்க. தாவி என்னை பார்த்தவங்க எல்லாம் வரணும். ஏன்னா இது ஜென்ம செய்கிற விதைக்கப்பட்டு ஆவிக்குறி செய்கிற மாதிரி இவங்க செய்கிற மாறின உடனே அந்த சரீரத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா, மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரம் உங்களுக்குள்ள கொடுத்தோன்னே அது இயேசுக்கு அந்த சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. இயேசுக்கு அந்த சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சரீரத்தில் அவர் செஞ்சாராம், மீன் செஞ்சு வச்சிருந்தாராம். யோவானுக்கு நான் சாயந்தரம் சொல்கிறேன் சரிங்களா. யோ அதில் சீசர்களே வாங்க, பிள்ளைகளே வாங்கன்னு சொல்லி யோவான் நிறுத்தோம்ல பார்க்குறோம், பிள்ளைகளே வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மீன் செஞ்சு வச்சு சாப்பாடு கொடுத்தாராம் சரிங்களா. அப்போ அந்த சரீரத்தில் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாத்தையும் அந்த சரீரத்தில் பார்க்கலாம். பரலோகத்தில் வந்தா சரிங்களா, பரலோகத்தில் வந்தா. அதனால் உங்களுக்கு ஒரு இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, பரலோகத்தில் நித்திய வாழ் உண்டு. அதுக்கு தான் வெற்றி வாழ் சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஏதோ வந்தோம் போனோம், புதுசம் குடித்தோம், அது பண்ணோம் இது பண்ணோம், அப்படி இல்லை. இதுக்கப்புறம் ஒரு வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வுக்கு நாம் என்ன செய்யப்படுறோம், ஆயத்தமாகிறோம். அந்த வாழ்வு முதலாக இப்போ என்ன செய்யப்படும், இங்கே இந்த வாழ்வில் நற்கீடு செய்ய முடிக்கு அவர் நம்ம கொடுத்த எல்லா விதத்துலேயும் நம்ம அவருக்கென்று செய்ய போகிறோம், ஊழியம் செய்ய போகிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். எப்போ எங்கே ஊழியம் பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணணும், உங்கள் பக்கத்தில் இருக்காருங்க ஊழியம் பண்ணணும். நான் ஊழியம் பண்ணணும் டக்குன்னு நம்மளுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எங்கே போகிறது அப்படி கேட்டுறாதீங்க சரிங்களா. நீங்கள் முதல்ல உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊழியம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணுங்க சரிங்களா, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஊழியம் பண்ணுங்க. அதுக்கு மிக முக்கியம், நீங்கள் சாட்சியாய் மாறினாலே பெரிய ஊழியம். ஆமே, நீங்கள் வெற்றியாய் மாறுவதே பெரிய ஊழியம். இப்போ வெற்றியாய் வாழ்ந்தாலே போதும், சொந்த பந்தம் வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கூடி மாட்டும் சொல்லும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக பக்கத்து இருக்காங்களா வந்துடுவாங்க. உங்களால் இயன்ற மற்றும் எதாகிலும் தேவனுக்கு என்று செஞ்சு நற்கிரிகளாலே உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் பலன் அவரோடு வந்து செய்வதற்காக பிரயாசப்படுங்க. கண்கள் மிகத்தை சோத்திரம் பண்ணுவோமாக.